நிஷா இவங்க தான் வர்ஷா இதுக்கு நாம எப்படி ஐஸ் பவுல் பண்ணன்னு பார்க்கலாம் நான் ஃப்ளவர் பவுல் பண்ண போறேன் இவங்க லீஃப் பவுல் பண்ண போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நாங்க தோட்டத்துல இருந்து பறிச்சு வந்து வச்சிருக்கோம் முதல்ல ஃப்ளவர் பவுல் பண்ணலாம் ஃப்ளவர் பவுல் பண்றதுக்கு முதல்ல ரெண்டு பவுல் தேவைப்படுது அதுல ஒரு பவுல்ல நம்ம ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓரத்துல மட்டும் போடாது சென்டர்லாம் போடு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் உஷா ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ளவர் பால் ரெடி பண்ணியாச்சு அடுத்து லீஃப் பால் பார்க்கலாம் ஃப்ளவர் பால் மாதிரியே லீஃபும் போட்டாச்சு இப்ப தண்ணி ஊத்தலாம் மேலே வெயிட்டுக்காக ஒரு பவுல்ல தண்ணி ஊத்தி வைக்கலாம் பவுல ஃப்ரீசர்ல வெச்சாச்சு ஐஸ் பால் ஃப்ரீசர்ல வச்சி 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ அது எப்படி வந்திருக்கு எடுத்து பார்க்கலாம் ஐஸ் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா முதல்ல வர்ஷா பாப்போம் மேல இருக்க பவுல் எடுத்து வெச்சிட்டு இப்போ தண்ணியில வைக்கலாம் ஃப்ளவர் பாலும் லீஃப் பாலும் பாத்தீங்களா எவ்வளவு அழகா வந்திருக்கு இதே போல நீ